ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம ரபீந்திரநாத் தாகூருடைய எஸ்ஏ கலெக்ஷன்லேருந்து ஃபைவ் எலமெண்ட்ஸ் எஸ்ஏவுடைய சம்மரியை பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ரபீந்திரநாத் தாகூர் ஃபைவ் எலமெண்ட்ஸ் எஸ்ஏவை பெங்காலியில் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. அதோடைய ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா பஞ்சபூத். அதை வந்து 13-4 வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பஞ்சபூத் என்னன்னா பெங்காலியில் கீர்த்தி, ஒப்போ, தேஜ், மருத், பியோம், இதுதான் பஞ்சபூதங்கள். ரபீந்திரநாத் தாகூர் பஞ்சபூதா புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது ஹியூமன் மைண்டுங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ஒரு லைட்டை பார்த்தாலும் அதோடய கலர், அதோடய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த லைட்டோட கலர் எந்த அளவுக்கு இருக்குது, சவுண்ட், அப்புறம் ஸ்பீடு, சன், மூன், ஸ்டார், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆகுன்றத இதில் சொல்லியிருக்கு. ரபீந்திரநாத் தாகூர் வந்து போயட்ரி கலெக்ஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பட் எஸ்ஏ கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இருந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வந்து நிறைய பாப்புலேட் ஆகலை, பட் வந்து நம்ம படிக்கணும், ரீடர்ஸ் படிக்கணும் சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதாஸ் வந்து வேதாஸில் என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரல் எலமெண்ட்ஸ் 5, எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆகாயம் எல்லாமே சொல்கிறது பஞ்சபூதம். பூதான்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த வேர்டோட மீனிங் பார்த்திங்கன்னா எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுர்வேதன்றது மெடிக்கல் டேர்ம், மெடிக்கல் வைஸாக நம்ம பாடியை வந்து நேச்சுரலாக க்யூர் பண்ணுறது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா கபா, பித்த, வாயு, தது, மலாஸ்ன்ட்டு 5 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த 5 ஃபார்ம்ஸுமே நம்மளுடைய 5 பஞ்சபூதாஸ் வச்சு தான் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா பஞ்சபூதாஸ் வந்து இந்தியன் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் ரபீந்திரநாத் தாகூர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, கித்தி, ஸ்வசி, திப்தி, சமீர், பியோம்ன்ட்டு 5 எலமெண்ட்ஸ். அந்த 5 எலமெண்ட்ஸும் ஒரு திபேத் மீட்டிங் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் ரபீந்திரநாத் தாகூரும் அது கூட சேர்ந்து டிபேட் பண்ணுறாரு. அதையுமே இதில் கான்வர்சேஷனாக கொடுத்துருக்காங்க. லைஃப்பில் இந்த ஹியூமன் லைஃப்பும் இந்த பிளானட்டரி சிஸ்டமும் இந்த வேர்ல்டு கேலக்ஸி ஃபுல்லாகவே இந்த 5 எலமெண்ட்ஸ் வச்சு தான் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதில் நேச்சராகவே நம்ம நேச்சரில் எர்த்து, வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்பேஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஹியூமன் பாடியுமே அந்த கண்டிஷனில் 5 பஞ்சபூதாஸ் மூலயமா இயங்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் 3/4 பங்கு வாட்டரும் மிச்சம் இருக்கிற இதெல்லாம் 1% தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஈவன் எர்த்லேயுமே அதே போல தான் இருக்கும். நம்ம யோகா மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா இந்த 5 பஞ்சபூதாஸை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத நம்ம பியூராகவும் நல்லா மைண்ட்ஃபுல்லாகவும் சோல்ஃபுல்லாகவும் பியூராக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சம்மரியாக முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.